சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் அரசு சார்பில் தீயணைப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பொதுமக்கள் எவ்வாறு துரிதமாக செயல்பட்டு ஆபத்தில் இருந்து தங்களையும் பிறரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படை சார்பில் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் உள்ள பொதிகை தொலைக்காட்சி நிலைய வளாகத்தில் தீயணைப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. இதில் சென்னை திருவள்ளிக்கேணி தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் பங்கேற்று செய்முறை விளக்கங்களை அளித்தனர். பல்ஜியான பெர்சன் இருக்காங்களா, எவ்வளோ 90 kg 100 kg அவ்வளோ 2 சீட்டர் 3 சீட்டர்லாம் பண்ண முடியாது. குறிப்பாக உயரமான கட்டிடங்களில் ஏற்படும் தீயை தண்ணீரை பீச்சி அடித்து எவ்வாறு அணைப்பது, தீ விபத்தில் சிக்கியோரை எவ்வாறு காப்பாற்றுவது, தண்ணீரில் தவறி விழுந்தோரை எவ்வாறு உயிருடன் மீட்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு செய்முறை விளக்கங்கள் செய்து காண்பிக்கப்பட்டன. சென்னையில் வந்து பல்வேறு பகுதியில் வந்து தீ தடுப்பு பிரச்சாரங்கள் செயல்முறை விளக்கங்கள் வந்து எல்லா விதமான கட்டிடங்களிலும் நம்ம வந்து மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக வந்து செயல்முறை விளக்கம் வந்து செய்து காண்பித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி வந்து தூர்தர்ஷன் கேந்திரா இன்றைக்கி பொதிகை தொலைக்காட்சி நிலைய அலுவலகத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு செயல்முறை விளக்கமும் வகுப்பும் வந்து நடத்தப்பட்டது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வான் உயர்தி ஊர்தி ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் டெண்டர்ஸு, எங்கள் மத்திய சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் வந்து எவ்வாறு வந்து உயர்மாடி கட்டிடத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் வான் உயர் ஊர்தி மூலம் வந்து எவ்வாறு அவர்களை காப்பாற்றுவது என்பதை செயல்முறக்கம் செய்து காமிச்சோம். தொடர்ச்சியாக வந்து தீயணைப்பு கருவிகளை பயன்படுத்தி எவ்வாறு வந்து ஒரு முதல் கட்ட தீயணைப்பு செய்வது என்பதையும் வந்து அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளருக்கு வந்து ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு அடைந்தனர். சென்னையில் இருக்கக்கூடிய பொதிகை தொலைக்காட்சி வளாகத்தில் தீயணைப்பு துறை சார்பாக இன்று ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தண்ணீரில் ஒருவர் விழுகும் பொழுது எவ்வாறு அவரை காப்பாற்ற வேண்டும், தீயில் ஒருவர் சிக்கிக்கொள்ளும் பொழுது எவ்வாறு அவரை மீட்க வேண்டும், கடலில் ஒருவர் விழுகும் பொழுது எவ்வாறு அவரை மீட்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகையானது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்த ஒத்திகையில் சுமார் 40க்கும் மேற்பட்ட, அதாவது சென்னை திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை சிறப்பாக மேற்கொண்டார்கள். பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் என் சுரேசுடன் டி என் பிரபு.